மாணவர்கள் அனைவருக்கும் ஞாயிறு மதிய வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். சரி, எப்படியா நீ காலசர்ப்ப தோஷம் இல்லைன்ற? இது போன்ற ஒரு ஜாதகர் 35 வயசு வரைக்கும் டாப் ஜாம் 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 இருப்பார், டாப்பாக இருப்பார். அதற்கு ஜோதிடம், அந்த ஜோதிடர் என்ன பதில் சொல்வார்? எனக்கு தெரியாதுங்க, ஏதோ முன்னாடி எழுதி வச்சாங்க, அவங்க பார்த்து நான் 35 வயசு வரைக்கும் நல்லா இருக்க மாட்டார்னு சொன்னேன். ஏதாவது ஒரு குறை இருக்குமே, காலில் நகம் வளர்ந்துருக்காதே, தலையில் வலுக்கையாக இருக்குமே, அல்லது பொண்டாட்டி நல்லா இருக்காதே, இப்படிலாம் பேசுவார். அப்படிலாம் கிடையாதுங்க. ஜோதிடத்தில் சர்வ நிச்சயமாக இதுதான் பலன். தலை வலுக்கையாக இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே ஜோதிஷத்தில் ஒன்றும் கிடையாது. சில கிரக அமைப்புகளை சொல்லலாம், அது ஒரு தலையாக வலுக்கையாக இருக்கிறவனுக்கும் முடி உதிர்ந்து போனவனுக்கும் தலை வலுக்கையாக இருக்கிறதுக்கப்புறம் முடி முளைச்சவனுக்கும் மாறும். ஜோதிடம் என்பது வாழ்வியல் சம்பவங்களை முடிக்கும் மயிருக்கும் ஜோசியம் கிடையாது. முக்கியமான முடியை விட முக்கியமான சில வாழ்வியல் சம்பவங்களை அப்படியே ஒரு நிலையில் உணர்ந்து கொண்டு வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு வாழ்வியல் முறை இது. ஆகவே சிறிய விஷயங்களில், இப்போ இந்த மாந்தின்னு ஒருத்தர் கேட்டார்ல, அது மாதிரியான விஷயங்களில் கவனத்தை செலுத்தாமல், இந்த ராகுக்கேது காலசர்ப்ப தோஷம் போன்றவைகளில் கவனத்தை செலுத்தாமல், இந்த ஜாதகம் ராகுக்கேது காலசர்ப்ப தோஷம் என்கின்ற, காலதர்ப்ப தோஷம் என்றால் என்ன? ராகுவிற்குள்ளும் கேதுவிற்குள்ளும் அனைத்து கிரகங்களும் லக்னங்களும் அடங்கியுள்ள நிலையில் ராகு கேதுக்களால் காலசர்ப்ப தோஷம் ஏற்பட்டு அதனால் அந்த ஜாதகர் 35 வயது வரை முன்னேற முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது என்று அவ்வளவு நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு, விளக்க நூல்கள் எல்லாத்துலேயும். ஏதோ ஒரு ஆள் சொல்லிட்டு போயிட்டாயான், ஒன்றும் இல்லையே, தெரியாதவன் ஏதோ ஒரு வகையில் என்ன இதை பற்றி சொன்னானே தெரில. நானும் கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறேன், ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்குறேன். தசாபக்திகளின் அடிப்படையில் பாதி பேர் நல்லா இல்லாமல் இருக்கிறான், பாதி பேர் நல்லா இருக்கிறான். இது மாதிரியான ஜாதகத்தில் ராஜசால காலசர்ப்ப தோஷத்தில் தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கிறான். தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கிறவன் தான் ஜோசியங்கிட்ட வரமாட்டானே. நல்லவன் நல்லா இருக்கிறவன் எப்படி ஜோசியம் பார்க்க வருவான்? கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறவனுக்கு ஜோசியம் பார்க்கறதுக்கு நேரம், சாமியை கும்பிட்றதுக்கு நேரமா? அவன் வரவே மாட்டானே. அவனே கஷ்டப்படும் போது தானே ஜோசியம் பார்க்கவும் சாமியை கும்பிடவும் வருவான். அப்போ அந்த 35 வயசு வரைக்கும் எவன்லாம் கஷ்டப்படுறவன் இப்படி வந்தானா? கஷ்டப்படுகின்ற காரணத்தை, ஜோதிடத்தில் உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்க முடியவில்லையா? தூக்கி போடுறா காலசர்ப்ப தோஷம். இப்படித்தான் இருக்கு. சரி, இப்பொழுது இந்த நபர் 35 வயசு வரைக்கும் சர்வ நிச்சயமாக நன்றாக இருப்பார். என்ன காரணம்? முதலில் இந்த ஜாதகத்தின் அளவுகளை எப்படி சொல்வது? லக்னத்தில் குரு திக்பலம், புதன் திக்பலத்தில் முதல்ல ஸ்தான பலத்துக்கு வந்துடுறேன். நான் வந்து என்ன அப்படின்னா, என்னை அறியாமல் ஸ்தான பலத்தை கணித்து விடுவேன். என்னை அறியாமல் ஸ்தான பலம் உச்சம் நீச்சம் என்னுகின்ற அத்தனை ஸ்தான பலத்தையும் மனதில் ஏற்றிக்கொண்டு இணையாக சொல்லப்பட வேண்டிய திக்பலத்தை வெளிப்படையாக சொல்லி அதனை எடுத்து சொல்லக்கூடிய திருக்பல அமைப்புகளை உங்களுக்கு சொல்லுவேன். அப்புறம் காலபல, அயனபல, சேஷ்டபலம் இந்த 6-3 அளவுகளையும் என்னை அறியாமலே, அதாவது அமாவாசை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறாரா, பகலில் பிறந்திருக்கிறாரா, பகலில் பிறந்திருக்கிறாரா, ராத்திரி பிறந்திருக்கிறாரா அப்படிங்கிறத எப்படி சொல்ல முடியும்? சரி, இந்த மனிதர் 30 செகண்ட் டைம் தரேன், மாணவர்கள் எங்கிட்ட திட்டு வாங்கக்கூடாது. இந்த மனிதர் எத்தனை மணி சுமாராக பிறந்தவர்? 1 நிமிடம் டைம், 30 நிமிடம் டைம். அன்பு மாணவர்களே, இந்த ஜாதகர் எத்தனை மணிக்கு பிறந்தவர் சுமாராக? ஏன் ஒரு 50 பேராவது பதில் கொடுக்கணும். இந்த மனிதர் எத்தனை மணிக்கு பிறந்தவர்? இந்த மனிதர் எத்தனை, 1 நிமிடம் டைம், இந்த மனிதர் எத்தனை மணிக்கு பிறந்தவர்? ஏன் இந்த காலபலம், அயனபலம், சேஷ்டபலத்துக்கு சொல்லும்போது இந்த காலபலம் என்பது பகலில் பிறந்தவனா இரவில் பிறந்தவனா என்பது போன்ற அமைப்புகளை தான். ஆக இதெல்லாம் என்ன அறியாமல் பார்க்குறேன், தசாபக்தி அமைப்புகளுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அறிகிறேன். ஸ்தானபலத்தை சொல்லவில்லை, திக்பலத்திற்கு வந்து விட்டேன். ஆனால் ஸ்தானபலம் என் மனதில் ஏறிக்கொண்டே இருக்கும். இங்கே சம வீட்டில் இருக்கிறார், இங்கே நட்பு வீட்டில் இருக்கிறார், இங்கே நீச்ச வீட்டில் இருக்கிறார், இங்கே சம வீட்டில் இருக்கிறார், இங்கே எதிரி வீட்டில் இருக்கிறார். இந்த அமைப்புகள் சுக்கரன் செவ்வாய் என்ன அப்படின்றத அப்படியே கட கட கடகடன் ஏறிட்டே இருக்கும். 1 நிமிடம் தான் டைம்னு சொன்னேன். இந்த மனிதர் எத்தனை மணிக்கு பிறந்தவர்? ஏன்? பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு. தப்பா இருந்தாலும் பதில் கொடுங்க, தப்ப திருத்திக்கங்க. தவறாக இருந்தாலும் பதில் சொல்லுகின்ற வழக்கத்தை மாணவர்கள் கண்டிப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். தவறாக இருந்தாலும் பரவாயில்லை, திருத்திக் கொள்ளுங்கள்.
தவறாக சொன்னாலும் பரவாயில்லை, ஒரு 50 பேர்த்த எதிர்பார்க்குறேன்னு நினச்சேன், பரவாயில்ல, நேரம் கட கட கடன்னு கொடுக்குறீங்க. நாவலடியார் பழனியாண்டி 8-10, மிகச்சரி மிகச்சரி. சரி, இப்போ பதிலையும் சொல்லிக்கிறேன், மிகச்சரி. அதாவது இந்த அமைப்பில் சூரியன் 8-10 கூட கொண்டு வர வேண்டாம். சூரியன் இன்றைக்கு 6 மணியா 8 மணி 7 மணியா அப்படிங்கிற அமைப்பை பொறுத்து காலையில் பிறந்திருக்கிறார் ஒரு ஆவரேஜாக. சரி, 8 மணி காலை, கரெக்டு, நல்ல நல்ல அமைப்பு. நாவலடி பணியாண்டி சலனிய சரியான அமைப்பு. காலையில் பிறந்திருக்கிறார் சூரியன் இங்கே இருப்பதால், சூரியனுக்கு அடுத்த லக்னம் என்பதால் காலை 6:30 நடு இரவா, நவீன் தப்பு. சரி, காலை 8 மணி, மணிமாறன் நாராயணசாமி, நாவலடி பழனியாண்டி சரியான அமைப்பு. காலை 8-10 நந்தகுமார் வெங்கட்ராமன் எல்லாம் கரெக்டு. 7-9 இப்படி எப்படி வேணாலும் கொண்டு வாங்க. அது மார்கழி மாதம்ன்றதுனால சூரிய உதயம் கிட்டத்தட்ட 6:40 இருக்கும். மார்கழி மாதம் என்பதால் சில நேரங்களில் மார்கழி தை இல்லை இல்லை மார்கழி மாதத்திற்கு ஏத்தாற் போல் அவர் அமைப்பு தான். இங்கே சித்திரை மாதம் வந்து 6 மணி வந்துடும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பனி கடந்த அமைப்புகளில், சூரியன் இல்லாத அமைப்புகளில் 20 நிமிஷம் முன்பின்னாக இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு இங்கே முதல் கமெண்ட்டை கரெக்டாக இருக்குது. 8 மணி காலை கரெக்டு, காலையில் 8 மணி வெங்கட்ராமன் கரெக்டு, நந்தகுமார் கரெக்ட். சூரியன் இங்கு இருந்தால்தான் பகல் 12 மணி. சூரியன் இங்கிருக்க லக்னம் நகர்ந்து கொண்டே வரும். இங்கிருந்து லக்னம் நகர்ந்து கொண்டே வரும். இங்கே 6 மணி 8 மணி 10 மணி 12 மணி இங்கே சூரியன் இருக்கிறார். 6 மணிக்கு சூரியன் உதயம் என்றால் இங்கே இதோடு முதல் லக்னம் முடிவடைகிறது. 6:40 என்றால் நீட்டிக்கிறது, 5:40 முடிகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதனை அடுத்து 2 மணி, சுமாராக 6 மணி என்று வைத்துக்கொண்டு 8, 10, 12, 2, 4, 6, 8, 10, 12, 2, 4 மறுபடியும் 6 என அந்த இடத்திலேயே முடியும். சரி, காலசர்ப்ப தோஷம் என்பதை இந்த இடத்தில் மறந்துவிட்டு நான் முதலில் என்ன தசாபக்தி அமைப்புகளை வகுப்புகளை இப்படியே தான் நடத்துகிறேன். ஸ்தான திக் திரு ஸ்தான சொன்னதையே தான் சொல்கிறேன். ஆனாலும் அதில் உள்ள சில சில நுணுக்கங்களை சொல்லுகிறேன். கால அயன சேஷ்ட, இந்த 6 வித பலங்களை அப்படியே கணித்து. ஸ்தான பலம், லக்னத்தில் குரு நீச்சமாக இருக்கிறார், அப்புறம் திக்பலம்னு வருவோம். லக்னத்தில் குரு திக்பலமாக இருக்கிறார். இது லக்னத்து மறுபடியும் எனக்கு திக்பலம் தான் வருது பாருங்க. இதைத்தான் ஒரு அமிழ்ந்து போகிறேன், ஆழமாக இருக்கிறேன், ஜோதிடத்திலிருந்து பிரிக்கப்பட முடியாத நிலைமையில் இருக்கிறேன். ஸ்தான பலத்தை முதல்ல பாருன்றது போது கூட லக்னத்தில் திக்பலமாக இருக்குன்னு தான் வருது. லக்னத்தில் குரு நீச்சமாக இருக்கிறார், அதனை அடுத்து ராகுக்கேதுகளுக்கு ஸ்தான பலம் இல்லை என்பதை நிறைய இடத்துல சொல்லிட்டோம். இங்கே சனி சம வீட்டில் இருக்கிறார், சந்திரனுக்கு இது நட்பு விடு இதுன்னு சொல்ல வேண்டாம். சந்திரனுக்கு எல்லா விட நட்பு விடுதான், இது நீச்சம், இது உச்சம், இது ஆட்சி, மற்றதெல்லாம் நட்பு விடுதான் வச்சுக்கணும். சனி இங்கே, லக்னாதிபதி இங்கே நீச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் பரிவர்த்தனை என்கின்ற ஒரு ஸ்தானபல அமைப்பு. லக்னாதிபதி அங்கே நீச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் பரிவர்த்தனை என்பது ஒரு ஸ்தானபலம். லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், இங்கே லக்னத்தில் குரு நீச்சமாக இருக்கிறார். ரொம்ப முக்கியமான வகுப்பு, ரொம்ப முக்கியமான வகுப்பு. தயவுசெய்து கொஞ்சம் இதுவரைக்கும் ஒரு 10 லக்னம் 9 லக்னங்களுக்கு சொல்லியதை விட வேறு மாதிரியான ஒரு அமைப்புகளில் சொல்கிறேன், கவனமாக கவனியுங்கள். லக்னாதிபதி இங்கே நீச்சமாக இருந்தாலும், இது லக்னாதிபதி நீச்சனுடைய வீட்டில் இருக்கிறார், லக்னத்தில் ஒரு நீச்ச கிரகம் இருக்கிறது, இருவரும் பரிவர்த்தனை அடைந்திருக்கிறார்கள், அது ஒரு விதமான ஸ்தானபலம். சனி இங்கே சந்திரன் இங்கே, இவர்களுக்கு இது வந்து சனிக்கு சம வீடு, சந்திரனுக்கு நட்பு வீடு. ராகு கேதுக்களுக்கு ஸ்தானபலம் என்பது இல்லை, நட்பு வீடு ஆட்சி வீடு உச்ச வீடு அப்படின்லாம் வேண்டாம். ஆயினும் இவர் இங்கே கன்னிராகு என்று சொல்லப்படக்கூடிய ஒருவித உயர்தன்மையை அடைந்திருக்கிறார். ராகுவிற்கு வீடு கொடுத்தவர் இங்கே சுபத்தன்மையோடு இருக்கிறார். இவர்கள் இங்கே நீச்சனுடைய வீட்டில் இருந்தாலும் கூட இவர் இங்கே சுபத்தன்மையோடு குருவின் வீட்டில் இருப்பது ஒரு வித நல்ல நிலைமை. இங்கே செவ்வாய்க்கு இது எதிரி வீடாக சொல்லப்பட்டாலும் கூட இது சுப வீடு. நம்முடைய சுபத்துவ பாபத்துவ தன்மையின் அடிப்படையில் தான் நட்பு பகை நிலைகள் பார்க்கப்பட வேண்டுமே தவிர, கண்டிப்பாக எதிர்ப்பு பகை என்பதை பார்க்க வேண்டாம். அது ஒரு நூல் வடிவத்தில் அதை பிற்காலத்தில் வெகுவாக சொல்கிறேன். இந்த இடத்துல இது வந்து எதிர் வீடு, லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறனால, மேஷத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறனால இது பகை வீடு என்று சொல்லப்பட்டாலும் கூட இது சுக்கரனுடைய சுப வீடு. ஆகவே இந்த இடத்துல அவர் ஸ்தானபலம் என்கின்ற அமைப்பில் பகை வீட்டில் இருக்கிறார். இங்கே 12ஆம் இடத்தில் இவர்கள் மறைந்திருக்கிறார்கள், அதாவது இது ஒரு மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானம், ஆனால் இங்கே செவ்வாய்க்கு கேந்திர பலம் இருக்கிறது. 2வது திக்பலம் என்பதற்கு வந்துவிடலாம். இங்கே செவ்வாய்க்கு கேந்திர பலம் இருக்கிறது, குருவிற்கும் கேந்திர பலம். கேந்திரம் என்பது என்ன? 1, 5, 1, 4
ஏழு பத்து கேந்திரம், ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோணம். ஒன்று என்பது கேந்திரத்திற்கும் கோணத்திற்கும் பொதுவானது. ஆக இந்த அமைப்பில் பத்தாம் இடத்தில் அவர் கேந்திர பலத்தோடு இருக்கிறார். ஸ்தான பலத்தை பற்றி மட்டுமே இப்போது முதலில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். கன்னியா ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார். இவருக்கு பகை நீச்சம் போன்ற அமைப்புகள் இல்லை என்றாலும் மேஷம் ரிஷபம் கடகம் கன்னி மகரம் ஆகிய ஐந்து வீடுகளில் அவர் ஸ்தான பலத்தை பெறுவார் என்கின்ற ஒரு விதமான ஒரு நிழல் கிரகத்தின் தன்மையின் அடிப்படையில் ராகு இங்கே கன்னி ராகு என்கின்று சொல்லப்படக்கூடிய கன்னியா ராகுவாக இருக்கின்றார் என்பதன் அடிப்படையில் பத்தாம் இடத்தில் அவர் கேந்திர செவ்வாயாக இருக்கிறார். பனிரெண்டாம் இடம் சுக்கிரனுக்கு நல்லது என்பதை ஒரு ஸ்தானபலமாக கொண்டு, சுக்கிரன் எதிர்த்தன்மை கொண்ட குருவின் வீட்டில் இருந்தாலும் ஒரு சுபரின் வீட்டில் இன்னொரு சுபர் இருக்கின்றார். இங்கே நான் இந்த இடத்துல நான் எங்கேயுமே டிகிரியை கொண்டு வர போகிறதில்லை. அவைகள் அப்படியே டிகிரியில் பக்கத்தில் இருக்கிறதாவே நீங்கள் நினச்சிக்கோங்க. தசாபக்தி அமைப்புகளை எப்படி விவரித்து ஒரு ஜாதகத்தை விவரித்து சொல்லுகிறேன் என்பதை மிகவும் மனதில் இருத்திக் கொள்ளுங்கள். சரி, இந்த இடத்துல பனிரெண்டாம் இடம் சூரியன் புதன் சுக்கிரன், சூரியன் புதன் சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் இங்கே சுக்கிரன் ஒரு நிலையில் அவருக்கு பனிரெண்டாம் இடம் என்பது கெட்ட இடம் இல்லை. பனிரெண்டாம் இடம் ஒரு விதமான நல்ல வலிமையை தரக்கூடிய அமைப்பு. படுக்கை அறையில் உச்சத்தை அடையக்கூடிய, படுக்கை சுகங்களை அனுமதிக்கக்கூடிய, படுக்கை சுகங்களை தரக்கூடிய சுக்கிரன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது நல்லது. படுக்கை சுகம் மட்டும்தான் இல்லை, படுக்கை சுகமும் வாழ்க்கை. பனிரெண்டாம் இடத்தில் சுக்கிரன் இருப்பது நல்லது. ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன், திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம். புதன் இந்த இடத்துல ஒரு நிலையில் சம வீட்டில், இதுவும் எதிரி வீடு தான், புதனுக்கு பகை வீடு, ஆயினும் இது சுவரின் வீடு. பனிரெண்டாம் இடம் சூரியனுக்கு நட்பு வீடு. அப்போ சூரியன் புதன் சம பகை வீடு ஆயினும் சுப வீடு, பகை வீடு ஆயினும் சுப வீடு, சூரியனுக்கு நட்பு வீடு. இதுதாங்க ஸ்தான பலம். இந்த ஸ்தானபல அமைப்புகளுக்கு அடுத்து திக்பல அமைப்புகளுக்கு வந்துவிட வேண்டும். என்னையும் அறியாமல் நான் சொல்வதைப் போல இங்கே குரு லக்னத்தில் திக்பலமாக இருக்கிறார். ஸ்தானபலத்தை இழந்திருந்தாலும் கூட லக்னத்தில் அவர் திக்பலமாக இருக்கிறார். இந்த இடத்தில் அவர் வக்கரமாக இல்லை, இந்த இடத்தில் அவர் வக்கரமாக இல்லை. இப்போ ஒரு எனக்கு வேடிக்கையாக ஒரு வருது, இந்த இடத்துல அவர் வக்கரமாக இல்லை, ஏன் அப்படின்றத நீங்கள் சொல்லணும். நான் இன்னுமே கமெண்ட் பார்க்க போகிறதில்ல, ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு, அஞ்சு நிமிஷம் கழித்து பார்க்க போகிறேன். இந்த இடத்துல குரு வக்ரமாக இருக்க மாட்டார், ஏன்? இந்த இடத்துல அவர் திக்பலத்தில் இருக்கிறார். இங்கே சந்திரன் திக்பலத்திற்கு அருகே இருக்கிறார். எப்படி தசாபக்தி அமைப்புகளை கணக்கிடுவது? தசாபக்தி அமைப்புகளுக்கு வந்துவிடும்போது இந்த ஆறு அமைப்புகளையும் நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும். இதில் மூன்று அமைப்புகளை மிக முக்கியமாக கொண்டு வர வேண்டும். இப்படி முதல் மூன்று அமைப்புகளை, ஸ்தான திக் திருப்பல அமைப்புகளை ஒட்டு மொத்தமாக காம்பினேஷன்களின் அடிப்படையில் நீங்கள் கணிக்கும் பொழுது மட்டுமே தசாபக்திகளுக்கு நீங்கள் எப்படி பலன் சொல்வது அப்படிங்கிறது வந்துடும். இவ்வளத்தையும் பார்க்காம ஒன்றில் குரு இருக்கிறார், மூணில் சந்திரன் சனி இருக்கிறார், இப்படிலாம் கொண்டு வரக்கூடாது. உங்களை அறியாமலேயே உங்களுடைய மனதில் ஒவ்வொரு கிரகத்திற்கும் மார்க் அப்படிங்கிறது என்ன, பாஸ் மார்க் வாங்கியிருக்கா, 35 மார்க்கில் இருக்கா, 60 மார்க்கில் இருக்கா, 90 மார்க்கில் இருக்கா, 100 மார்க் வாங்கியிருக்கிறதா, அல்லது ஜீரோ மார்க் என்று சொல்லப்படக்கூடிய ஃபெயிலாக போச்சா அந்த கிரகம் தசாபக்தியிலே, அப்போ எப்படி கணிப்பீங்க? ஒரு கிரகத்திற்கு எது நட்பு வீடு, எது பகை வீடு, எது சம வீடு, அந்த கிரகம் எப்படிப்பட்ட அவஸ்தா என்கின்ற ஒரு நிலைமைகளில் இருக்கிறது. இதுக்கு தான் நான் டிகிரிகளுக்கு வருவேன். ஒன்றே அமைப்பில் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கும்போது அப்படியே தலையில் அப்படியே திணிக்கிறமே அப்படின்றதுக்காக தயங்கி தயங்கி சில விஷயங்களை வர்றேன். இந்த இடத்துல போன அமைப்புகளில் நான் டிகிரியை சொன்னது போல் இப்போ சொல்ல போகிறதில்லைன்னு சொல்லிட்டேன். இந்த டிகிரிக்கும் வந்தேன்னா தலையை பிச்சுக்கிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுவீங்க. அவஸ்தா அமைப்புகளையும் எந்த டிகிரியில் எத்தனை அமைப்புகளிலும் சகலத்திலும் ஒரு சகலத்தையும் மனதில் தேக்கி மனதில் ஏற்றி அதன் பிறகு கிரக அமைப்புகளை கணித்து இந்த இடத்துல தான் பலன் ஒளிந்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான சாஸ்திரம் இல்லையா இது? அப்போ இந்த இடத்துல என்ன, இந்த இடத்துல என்ன நடக்கப் போகிறது? குருவை பற்றி சொல்லிவிட்டேன். குரு திக்பலத்தில் இருக்கிறார். ஏன் வக்ரம் இல்லை என்பதை நான் 5 நிமிஷம் கழித்து தான் பார்ப்பேன். எல்லாரும் மொத்தமாக போடுங்க. இந்த இடத்துல ஏன் குரு வக்ரம் இல்லை அப்படிங்கிறத சொல்லணும். சரி, இந்த இடத்துல அதனை அடுத்து ஒரு கிரகம் வக்கரத்தில், அதாவது ஒரு கிரகம் ஸ்தானபலம், ஸ்தானபலத்தை பற்றி சொல்லியாச்சு, இப்போ திக்பலத்தை பற்றி சொல்லிட்டோம். ஒரு கிரகம் திக்பலத்தில் இருக்கிறது, இன்னொரு கிரகம் திக்பலத்திற்கு அருகில் இருக்கிறது. இந்த இடத்துல குருவும் சந்திரனும் அவயோகர்கள். இன்னொன்னே நீங்கள் அப்படியே பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும்? யோகர்கள் சனி புதன் சுக்கிரன், இது கேது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. அவயோகர், அவயோகர் என்பது என்ன? யோகத்தை செய்ய முடியாதவர்கள், அதிர்ஷ்டத்தை தர முடியாதவர்கள். முதலில் சந்திரன் அட்டமாதிபதி, பிறகு சந்திர முதலில் சூரியன் அட்டமாதிபதி,
பிறகு சந்திரன். இவர்கள் இருவரும் ராசிநாதனுக்கு எதிரானவர்கள். இருள் கிரகம் கொண்ட இந்த ராசிநாதனுக்கு ஒளித்தன்மை கொண்ட இருவரும் எதிரானவர்கள். இருள் தன்மை கொண்ட இந்த இருட்டு கிரகமான சனிக்கு எட்டாம் அதிபதியான சூரியன் கடுமையான தன்மை கொண்டவர். சூரியனுடைய தசை இவருக்கு 70 வயதில் தான் வரு 64 வயசில் தான் வருது. கொடுத்து வச்ச மனசை மகர லக்னக்காரனுக்கு சூரிய தசையாக வரக்கூடாது. அவ்வளோதான், பேசிக் என்னதான் சொல்லி கொடுத்தாலும் அந்த அமைப்புகளை அப்படியே மனசில் நீங்கள் இருத்திக்கிட்டு அந்த மனசில் இருத்துறதுல தான் தசாபக்தி அமைப்புகளை நீங்கள் புரிஞ்சிக்க முடியுமே தவிர சர்வ நிச்சயமாக மேம்போக்காக ஒரு நாளும் அந்த ஜோதிடத்தை நீங்கள் புரிஞ்சிக்கவே முடியாது. சரி, யோகர் தசை, சனி தசை, புதன் தசை, சுக்கர தசை, நடுவில் வருகின்ற கேது 7 வருடம் யாரேனும் ஒரு நிலையில், இந்த இடத்துல கேதுவை எங்கே போட்டிருக்கிறேன், குருவோட போட்டிருக்கிறேன், சனியோட போட்டிருக்கிறேன், சந்திரனோட போட்டிருக்கிறேன், இந்த இடத்தில் கேது நல்ல கெட்ட சாதக பாதக இரண்டு அமைப்புகளையும் கலந்து செய்வார். இந்த இடத்துல கேதுவுக்கு ஸ்தான பலம் இல்லை, சனியோடு சேர்ந்திருக்கிறார், சந்திரனோடு சேர்ந்திருக்கிறார், இருவரின் கூட இணைந்திருக்கின்ற டிகிரி அமைப்புகளை பொறுத்து பலன் தருவார். அதை அப்புறம் வச்சுக்குவோம். சூரிய தசை முதல்ல கெடுக்கும், சூரியன் முதல்ல சாதகமற்ற தன்மைகளை கொடுக்கக்கூடிய அவயோகி, சந்திரன் இரண்டாம் நிலையாக கிடக்கக்கூடிய அவயோகி, செவ்வாய் மூன்றாம் நிலையாக கிடக்கக்கூடிய அவயோகி, குரு கடைநிலை அமைப்பில் அவயோகி. அவ்வளவுதான், குரு கடைநிலை அமைப்பில் அவயோகி. இந்த இடத்துல பாதகாதிபதி தத்துவத்தை கூட சற்று கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த இடத்துல பாதகாதிபதி அமைப்புகளை, ஏனென்றால் செவ்வாய் எங்கே பாதக அமைப்பில் வருவார், உடனே பாதகாதிபதியாக செயல்படுவார்னு எடுத்துக்க வேண்டாம். பாதகஸ்தானத்திற்கு 12 மறைந்திருக்கிறார், பாதகஸ்தானத்திற்கு 12 மறைந்திருக்கிறார். ஆக இந்த அமைப்பின் அடிப்படையில் குரு லக்னத்தில் திக்பலத்திற்கு அருகே இருக்கிறார், சந்திரன் திக்பலத்துக்கு அருகே இருக்கிறார். அது ஒரு நிலையில் நல்லது இல்லைதா? சனி திக்பல அமைப்புகள் அங்கே அவருக்கு தொடர்புகள் இல்லை, ஏன்னா அவர் 7 தான் திக்பலம் ஆக போகிறார், திக்பலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் என்று எடுத்து விடலாம். திக்பல அமைப்புகளில் குருவிற்கு 100 மார்க்கும், சந்திரனுக்கு 90 மார்க்கும், சனிக்கு 30 மார்க்கும் கிடச்சிருக்கு. எப்படி ஒரு ஜாதகத்தை அளவிடுகிறேன் என்பதை தயவு செய்து, ஒட்டுமொத்த கிளாஸுகளுக்கு வந்துட்டோம், உயர்நிலை அமைப்புகளுக்கு வந்துட்டோம், 60-65 வாரமாக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். சனி இங்கே ஸ்தானபலத்தை இழந்து, குரு இங்கே ஸ்தானபலத்தை இழந்து விட்டார் என்பதன் அடிப்படையில் ஸ்தானபலத்தை முதலில், ஸ்தானபலம் என்கின்ற ஒரு ஃபஸ்ட் சர்க்கிளை மனசில் எடுத்துக்கிட்டு, ஸ்தானபலம் ஃபஸ்ட் சர்க்கிள், திக்பலம் செகண்ட் சர்க்கிள், திருக்பலம் தேர்ட் சர்க்கிள், ஃபோர்த் சர்க்கிள், ஃபிஃப்த் சர்க்கிள், சிக்ஸ் கால அயன சேஷ்ட, இதெல்லாம் எடுக்கணும். இப்படி எடுத்தா தான் பலன் சொல்ல முடியும். பேசிக்கில் இப்போ நான் அந்த சூரியனில் கேட்டதுலேயே நான் மூட் ஆஃப் ஆகிட்டேன். சூரியனில் லக்னம், சூரியனை பேஸ் பண்ணி லக்னம் என்னன்னு சொல்லுங்கன்னு சொன்னதுலேயே ஒரு 50 பேர் கூட சரியாக சொல்லலை, சுத்தம் எனக்கு நம்பிக்கையே இல்லை கிளாஸில். அப்போ முதலில் இந்த ஸ்தானபலம் என்கின்ற சர்க்கிள், நான் இப்போது சொன்னதைப் போல ஆட்சி உச்சம் என்கின்ற அத்தனை அமைப்புகளையும் சரிவர புரிந்து கொண்டு, இரண்டாவது சர்க்கிள் என்று சொல்லப்படக்கூடிய இரண்டாவது வலயமாகிய இந்த திக்பலத்தில் குரு 100 மார்க் பெற்றிருக்கிறார், சனி 30 மார்க் பெற்றிருக்கிறார், சந்திரன் 90 மார்க் பெற்றிருக்கிறார், குரு எப்படி 100 மார்க் பெற்றிருக்கிறார், குரு திக்பலத்தில் இருப்பதால் 100 மார்க், ஏற்கனவே ஸ்தானபலத்தில் அவர் 0 மார்க், குரு ஸ்தானபலத்தில் குரு 0 மார்க். ஏன் 10 மார்க்னு எடுத்துக்கலாம், 0 மார்க் நான் ஸ்தானபலத்தில் கொடுக்கறதில்ல, நீச்சமானவர்களுக்கு 10 மார்க் கொடுக்குறேன். அப்போ குரு ஸ்தானபலத்தில் 10 மார்க்கை பெற்றிருக்கிறார், திக்பலத்தில் 100 மார்க்கை பெற்றிருக்கிறார். பாயிண்ட் இப்போ எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருதா தசாபக்தி அமைப்புகளுக்கு? ஒரு கிரகம் எத்தனை வலிமையோடு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதானே அது நட்பு பகை அமைப்புகளுக்கு, அந்த லக்னாதிபதியின் அமைப்புகளுக்கு, அவயோக அமைப்புகளுக்கு ஏற்றார் போல தசாபக்திகளில் பலன் தரும் அப்படிங்கிறத கணிக்க முடியும். சரி, என்ன இந்த இடத்துல குரு ஸ்தானபலம் இழந்துட விட்டார், திக்பலத்தில் 100 மார்க், சந்திரன் திக்பலத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருக்கிறார் 90 மார்க், சனிக்கு திக்பலத்தில் 30 மார்க், ஸ்தானபலத்திலும் இங்கே ஒரு 40 மார்க். ஸ்தானபலமும் திக்பலமும் சுமாராக இருக்கிறது, பாஸ் மார்க் பெறக்கூடிய நிலைமைகளில் மட்டுமே சனி இருக்கிறார். பரிவர்த்தனை அமைப்புகளில் ஓரளவுக்கு நன்றாக இருக்கிறார், சனிக்கு இங்கே 50 மார்க். சரி, அதனை அடுத்து என்ன சொல்லுவேன், நம்முடைய சுபத்துவ தத்துவத்திற்கு வந்து விடுவேன், வளர்பிறை சந்திரனாக. அடுத்த கேள்வி, முதல் கேள்விக்கே நம்ம பதில் சொல்லலை, அடுத்த கேள்வி
130 கமெண்ட்டுக்கு மேலே சூரியனுக்கு அருகில் உள்ளதால் வக்ரம் இல்லை, சூரியனுக்கு இரண்டில் கரெக்டு, சூரியனுக்கு இரண்டில், சூரியனுக்கு அருகில் குரு, சூரியனுக்கு இரண்டில் கரெக்டு, பரவாயில்ல. ஆனால் பாருங்கள், இவங்க இதை கொடுத்தவங்கலாம் அந்த அமைப்பில் இல்லாதவங்க. சுதா வேலுச்சாமி, யசோதா, மீனாட்சி, ஆனந்த், ஜெகதீஸ்வரன், வெங்கட ராமானுஜம், சரி பரவாயில்ல. நந்தகுமார், சூரியனுக்கு அருகில் எந்த கிரகமும் வக்ரம் கிடையாது. இப்படி சொல்ல வேண்டாம். சூரியனுக்கு 5-9 வரைக்கும் செவ்வாய் சனி குரு, செவ்வாய் சனி குரு சூரியனுக்கு 5-9 வரைக்கும் வக்கரத்தை அடையும். அதை டிகிரிக்குள்ளே போய் பார்த்து என் சோம்பல் அந்த டிகிரியாக கூட நான் எழுதி சொல்லிக் கொடுக்கலாம் தான். கொஞ்சம் வந்து பேசிக் அமைப்புகளை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் இங்கே வந்திருப்பீங்கன்னு நினச்சேன். புத்தகங்களை படிங்க கொஞ்சம். இந்த இடத்துக்கு மட்டும், எந்தெந்த இடத்துல வக்கரம் அடைகிறார்ன்றதை மட்டும், அதுக்காக மற்ற கழுத குப்பைகளை படிச்சிட வேண்டாம். சூரியனுக்கு 2 உள்ளார் மோகன் கே. சூரியனுக்கு 5, 6, 7, 8 குரு இல்லை, கரெக்ட். அமிர்தவள்ளி பிரபாகர், கரெக்ட். சூரியனுக்கு 6, 7 ராதாகிருஷ்ணன் ஆர்கே, கரெக்ட். ரங்கநாதன், கரெக்டு. 6, 7, 8 கரெக்ட். சூரியனுக்கு 5, 9 இருந்தால் மட்டுமே வக்கிரம், ரங்கநாயகி, கரெக்ட். பத்மநாபன் டி, சூரியனுக்கு 6, 8 இல்லை. சுந்தரேஷ்குமார், குரு ஈஸ் இன் நெக்ஸ்ட் ஹவுஸ் டு சூரியன், ஸோ குரு இஸ் வக்ரம். ஆ, கரெக்டு, கரெக்டு தான். வெங்கட்ராம், சூரியனுக்கு 2 இருப்பதால் இல்லை. ஆக அப்போ இந்த குருவின் ஏன் வக்ரம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டீர்கள். இப்போ நான் சொன்ன மாதிரி குரு ஸ்தானபலத்தை எழுந்திருக்கிறார், சந்திரன் திக்பலத்துக்கு அருகில் இருக்கிறார், ராகுவை பற்றி அங்கே வேண்டாம், கேதுவை பற்றி அங்கே இங்கே வேண்டாம், செவ்வாய் என்ன நிலையில் இருக்கிறார், இங்கே பகை வீட்டில் இருந்தாலும் கூட அவர் சுபத்துவமாக இருக்கிறார். இந்த இடத்தில் கேந்திர பலம் என்பதோடு சேர்த்து செவ்வாய்க்கு 100 கொடுக்கக்கூடிய திக்பல அமைப்புகள் இருக்கின்றன. இது ஒரு நிலையில் நல்ல அமைப்பு. செவ்வாய் கேந்திரத்தில் இருக்கிறார், எதிரி வீட்டில் பகை வீட்டில் இருக்கிறார். பகை வீடு என்பது சனியின் வீடாக இருந்து, இது சம வீடு, இது உச்ச வீடு, இது இந்த இந்த இடங்கள்லாம் நீச்ச வீடு, இந்த இடத்துல அதிநட்பு வீடு, இந்த பகை வீடு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த இடத்துல தான் அவர் ஒரிஜினல் பகையாவார். செவ்வாய் மிதுனம் கண்ணியில் ஒரிஜினல் பகைத்தன்மையை அடைவார். அதை விடுத்து இது ஒரு நிலைக்கு சுப வீடு தான். இதெல்லாம் பேசிக்காகவே சொல்லிட்டேன், மறுபடியும் ரிப்பீட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே அனுமார் வாழ் தான் ஜோசியம். சரி, இங்கே செவ்வாய் 100% திக்பல அமைப்புகளில் இருக்கிறார். இந்த இடத்துல 90-95 இந்த நடுப்பகுதியில் இருந்து இந்த வீடு மத்தியம பகுதியில் வரும் பொழுது அவருக்கு ஒரு திக்பல அமைப்புகள் முழுமையாக கிடைக்கின்றன. செவ்வாய் ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும், இந்த இடத்துல செவ்வாய் ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார். ஒரு நிலையில் இவருக்கு இங்கே 30 20 தான் கொடுப்பேன், அவருடைய எதிர்வீடு 20. ஆனால் கேந்திர பலத்தில் இருக்கிறார், கூட ஒரு 40 ஆனால் திக்பலத்தை அடைந்திருக்கிறார். ஆக இந்த இடத்துல சந்திரனுடைய நிலையைப் போலவே இது இருக்கும். இந்த இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருப்பதால், ஆனால் இந்த பலங்கள் எல்லாம் அவருடைய திசையில் தான், செவ்வாய் திசை இங்கே வரவே வராது. செவ்வாய் புக்திகளில் என்ன பலம் நடக்கும் அப்படிங்கிறத கணக்கிடுவதற்கான பல அமைப்புகளை இப்போது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செவ்வாய் தசை இந்த ஜாதகருக்கு வராது, ஆனால் இதே நிலையில் ஒரு ஜாதகருக்கு செவ்வாய் தசை வருகிறது என்றால் நீங்கள் கணக்கிட வேண்டும் இல்லையா, அதற்காக இதை இப்போது இங்கே சொல்லித்தரேன். ஆக செவ்வாய் இந்த ஜாதகருக்கு செவ்வாய் தசை வரவே வராது, 80 மேலே வரும். ஆயினும் செவ்வாய் புக்திகள் தசாநாதனின் பலனைக்கேற்ப அவருக்கு நன்றாக இருக்கும். சஷ்டாஷ்டக அமைப்புகள், சனிதசையில் செவ்வாய் புக்திலாம் வேண்டாம். இந்த சனிதசை செவ்வாய் புக்தி கூட பெரிய அளவில் கிடைக்காது, இங்கே சஷ்டாஷ்டகத்துக்கு வந்து விடுவேன். சனிதசையில் செவ்வாய் புக்தி இவருக்கு 18-20 வந்திருக்கும். இப்போ இந்த 18-20 சனிதிசை செவ்வாய்க்கு சஷ்டாஷ்டகமாகச்சே. ஆனால் இங்கே செவ்வாய் சுபரின் வீட்டில் இருக்கிறார், ராஜ யோகரின் வீட்டில் இருக்கிறார். எதிர்த்தன்மையாக இருந்தாலும் அவருக்கு எந்த விதமான பாவத்துவமும் கிடைக்கவில்லை. செவ்வாய் பாபராகி கேந்திர வீட்டில் இருக்கிறார், கேந்திர வீட்டில் இருந்தாலும் கூடுதலாக திக்பலத்தை அடைந்திருக்கிறார் என்பதை அப்படியே கொண்டு குருவிற்கும் செவ்வாய்க்கும் 100% திக்பலம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டுதான் இங்கே செவ்வாயின் பலத்தை நீங்கள் அளவிட முடியும். எவ்வளவு பெரிய சாஸ்திரங்க, எவ்வளவு பெரிய சாஸ்திரம், எவ்வளவு பெரிய நுணுக்கமான சில காம்பினேஷன்ஸ். எப்ப இந்த வட்டங்களை புரிந்து கொண்டீர்களோ, அது ஒரு வட்டம், அது ஒரு வட்டம், அது ஒரு வட்டம் என்கின்ற அப்படியே ஒவ்வொரு அடுக்குகளாக ஜோதிடத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது எவ்வளவு பெரிய மகத்தான ஒன்று இங்கே கிடைக்கும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு, சரி இந்த இடத்துல அவர் ஸ்தானபலம் இல்லை என்றாலும் கூட திக்பலத்தை அடைந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு இங்கே அப்படியே வந்துட்டீங்கன்னா, புதன் 12 மறைந்திருக்கிறார், பகைத்தன்மை கொண்ட வீட்டில் இருக்கிறார், ஆயினும் சுவர் வீட்டில் இருக்கிறார், கிட்டத்தட்ட வலிமை இழந்திருக்கிறார்.
கிட்டத்தட்ட வலிமை இழந்திருக்கிறார். மகர் லக்னத்திற்கு அவர் ஆறாம் பாவகாதிபதி, ஒன்பதாம் பாவகாதிபதியாகி ஆறாம் வீட்டிற்கு ஏழாம் வீட்டில் அமர்ந்து ஆறாம் பாவகத்தை வலுப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கிறார். இது தவறு. புதன் இங்கே 20 மார்க் அமைப்புகளில் இருக்கிறார். நேரடியாக ஸ்தான பலத்தில் இவர் 20 மார்க் அமைப்பில் அமர்ந்து திக்பலத்திற்கு அருகே, திக்பலத்தில் புதனுக்கு 90 மார்க் அல்லது 80 மார்க், புதனுக்கு 80 மார்க். புதன் அங்கே திக்பல அமைப்புகளில் இருப்பதால் புதனுக்கு அங்கே 80 மார்க். ஆயினும் ஸ்தான பலத்தில் இவர் பலவீனமான ஒரு நிலையில் இருக்கிறார். இதனை அடுத்து நான் திருப்பலத்தை சொல்லிக் கொடுக்கும் போது தான் இங்கே ஆறாம் பாவகத்தை அவர் சுபத்துவப்படுத்துவார்னு சொல்லுவேன். அன்பு மாணவர்களே, மிகப்பெரிய ஒரு நல்ல நிலை அமைப்புகளாக இப்போது சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஸ்தான பலத்தை, திக்பலத்தை, திருப்பலத்தை எப்படி வளைய அமைப்புகளாக எடுத்துக்கொள்வது, ஸ்தான திக் திருப்பல அமைப்புகளை. அப்போது ஏன்னா இப்போ புதன் தசை வரப்போகுது. இந்த புதன் தசை யோக தசைன்னு சொன்னால், இந்த புதன் தசை முதல் 8.5 வருடங்களுக்கு மேலாக இவருக்கு ஆறாம் பாவக பலன்களைத்தான் அப்படியே செய்யும். மகர லக்னத்திற்கு ஆறாம் பாவகத்தை வெளிப்படுத்தக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படியே நிறைய சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரியாக புதன் மகர லக்னத்துக்கு இருந்து புதன் தசை வந்தவர்களை கேட்டு பாருங்கள், கண்ணீர் வடிப்பார்கள். புதன் தசையில் கடன் கடன் கடன், நோய் நோய் நோய், எதிரி 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 அப்படின்ட்டு தன் வீட்டை தானே பார்த்து ஆறாம் இடத்திற்கு ஏழில் அமர்ந்து 12 இடத்தில் அமர்ந்து ஸ்தானம் திக்பலத்தை மட்டும் பெறக்கூடிய அமைப்புகளில் வேறு எந்த நிலைகளில் இல்லாத இந்த புதன் தனிச்செல்லாம் இருந்தார்னா பூரண கடங்காரன், பூரண கடங்காரன். ஆக ஒரு தசையில் என்ன நடக்கும் என்பதை, ஒரு தசையில் என்ன நடக்கும் என்பதை, ஒரு தசையில் என்ன நடக்கும் என்பதை நீங்கள் நிறைவாக அறிவதற்கு இதுபோன்ற அமைப்புகளை கண்டிப்பாக நீங்கள் அப்படியே கணக்கிடும் பொழுது மட்டுமே. சரி, இப்போ இங்கே புதனுக்கு வந்தாச்சு. புதன் திக்பலத்தில் 20% இருக்கிறார், ஸ்தான பலத்தில் 80% இருக்கிறார். ஸ்தான பலத்தில் 20 மார்க்கு தான் வாங்கியிருக்கிறார். ஆக இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி பார்த்தா இங்கே வந்து ஸ்தான பலம் என்னவாக இருக்கிறது, ஒரு 40 மார்க் வாங்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். அதற்கு பிறகுதான் சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறாரு, சூரியன் இது குருவின் வீட்டில் இருக்கிறார் அப்படிங்கிறத வந்தோம். ஆனால் புதன் தசையில் எந்த ஆதிபத்தியங்கள், எந்த காரகத்துவங்கள் நடக்கும் என்பதை அந்த புதன் தசை அமைப்புகளில் சொல்லித்தரேன். சரி, அதனை அடுத்து சுக்கிரன். சுக்கிரனுக்கு இங்கே என்ன, சுக்கிரன் அவருடைய நிலையில் 12 இடம் ஒரு விதமான ஸ்தான பல நிலைமை. நேரடியாக 12 இடம்ன்றது 35 மார்க், 40 மார்க் வாங்கக்கூடிய அமைப்பு. எந்த இடத்துல 12 இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அவருக்கு 40 மார்க் போடலாம், அது பகை விட எந்த விடம். 35 மார்க் போடலாம். நம்ம இந்திய அமைப்பின்படி 35 மார்க்ன்றது பாஸ் மார்க் இல்லையா. நம்முடைய இந்திய அமைப்புகளின் அடிப்படையில் 35 மார்க் என்பது ஒரு நிலையில் பாஸ் மார்க் இல்லையா. அப்போ அந்த 12 இடத்தில் அவர் இருப்பது என்பதே பாஸ் மார்க். இந்த இடத்துல அவர் பகைவருடைய வீட்டில் இல்லை, பகைத்தன்மை கொண்டவரினுடைய வீட்டில் இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய வீட்டுக்கு 8 மறையிறார், அவருடைய வீட்டுக்கு 3 மறையிறார். இதையும் பார்த்துக்கணும். அவருடைய வீட்டுக்கு 8 மறையிறார், அவருடைய வீட்டுக்கு 3 மறையிறார். ராஜயோகாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு 8-3 மறைவது நல்லது அல்ல. ராஜயோகாதிபதி கேந்திர கோணங்களில் இருக்க வேண்டும் இல்லையா. சரி, இந்த இடத்துல ஏன் அவருக்கு பகைத்தன்மை கொண்ட வீடு என்பதை ஏற்கனவே சொல்லிக் கொடுத்துருக்கிறேன். ஏற்கனவே இவருக்கு இந்த இடத்தில் ஏன் பகை வீடு என்பதை இந்த இடங்களில் சொல்லி கொடுத்துருக்கிறேன். இவர் இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி இருப்பார் அப்படிங்கிறத, ஏன் இந்த இடத்துல பகைத்தன்மை, தன்னுடைய 2 சொந்த வீடுகளுக்கு 3-8 வீடுகளில் இருக்கக்கூடியது, 3-8 வீடுகள் அவருக்கு, 3-8 அவருக்கு முழு மறைவு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு, பாவத்பாவக மறைவு என்பது வேறு, கிரகத்தின் மறைவு என்பது வேறு என்பதையும் புரிந்து கொண்டு, இந்த இடத்துல சுக்கிரனுக்கு திக்பலம் என்பது 4 இடத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு, திக்பலத்தை விட்டும் அவர் விலகி வந்திருக்கிறார், அதாவது திக்பலத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார் என்கின்ற அமைப்பிலையும், 10 இடத்தில் அவர் பூரண திக்பலத்தை எழுந்திருப்பார், திக்பலத்திலிருந்து இப்போது தான் நிஷ்பலத்திலிருந்து வெளியே வந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல திக்பலம் என்பது என்னவாக இருக்கும், திக்பலத்திலேயே 40 மார்க் தான். சுக்கிரனுக்கு திக்பலத்திலேயே 40 மார்க், திக்பலத்திலேயே 40 மார்க், ஸ்தான பலத்திலேயே 40 மார்க். அப்போ என்ன, டோட்டலாகவே அவர் இங்கே 40 மார்க் அமைப்பில் தான் இருக்கிறார்ன்றதை புரிஞ்சுக்கணும். ஆயினும் சுபத்துவம் அத்தனையும் அப்படியே ஒரு மாதிரியாக கொண்டு வரும். 12 இடம் நல்ல இடம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, அதனை அடுத்து சூரியன், நிறைவாக சூரியன். சூரியன் இந்த ஜாதகத்திற்கு 8 அதிபதி, இந்த ஜாதகத்திற்கு 8 அதிபதி. நண்பருடைய வீட்டில் இருக்கிறார், நட்பு வீட்டில் இருக்கிறார், 40 மார்க் கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கிறார். திக்பலத்தை விட்டு அப்போது தான் இழந்து வந்து கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல சூரியனுக்கு 70% திக்பலம் சர்வ நிச்சயமாக உண்டு, அதாவது
இங்கிருந்து அவர் திக்பலத்தை 60% வச்சுக்கலாம். இங்கிருந்து திக்பலம் 100 இங்கே 100 மார்க்காக இருக்கக்கூடிய திக்பலம் இங்கே 50 மார்க்காக ஆகிறது. இந்த 50 மார்க் இங்கே 0 மார்க்காக ஆகிறது. ஆக இந்த திக்பலத்தை அவர் இழந்து கொண்டே வருகின்ற 100% திக்பலத்திலிருந்து அவர் இங்கே 50 போய்கொண்டிருக்கிறார் என்கின்ற அமைப்பில் திக்பலம் இங்கே 60 மார்க்கை அடைகிறது. சூரியன் இந்த இடத்தில் இங்கே குரு 5 டிகிரியில் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். இங்கே சூரியன் 28 டிகிரியில் வந்துக்கிறான்னு வச்சுக்குவோம். குருவை அஸ்தங்கப்படுத்தியிருந்தால் ஒரு பலன் இல்லையா? எத்தனை விஷயம் இருக்கு. சூரியன் குருவை அஸ்தங்கப்படுத்தியிருந்தால் சூரியன் நன்றாக இருக்கிறார், குரு இன்னும் பலவீனமாகிறார்னு அர்த்தமே. ஸ்தானபலத்தில் ஒன்றுதானே அஸ்தமனம். அப்போ அந்த அஸ்தமனத்தை பெற்றிருக்கக்கூடிய குரு இன்னும் பலவீனமாவார் இல்லையா? ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் சொல்ல முடியாதுல்ல. தசாபக்தி அமைப்புகளுக்கு வரும்போது சொல்லுவோம். இந்த ஜாதகத்தின் 8 அதிபதியான இந்த ஜாதகருக்கு, மகர லக்ன ஜாதகருக்கு எப்பொழுதும் சாதகமற்ற தன்மைகளை மட்டுமே கொடுக்க வேண்டிய அவசியம் உள்ள ஒருவர், உங்களுடைய பகைவர் மறைகிறார். மகர லக்னம் நீங்கள் தான், மகர லக்னம் நீங்கள் தான் நினச்சிக்கணும். உங்களுக்கு எப்போவுமே ஆகாத கொடுக்கக்கூடிய எதிர்த்த வீட்டுக்காரன், இந்த வீட்டுக்கு நேர எதிர் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்த்த வீட்டுக்காரன் உங்களுக்கு எதிரி. அவன் உங்களுக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிட்டான், அதாவது மறைந்திருக்கிறான். இவனுடைய பலன்கள் உங்களுக்கு சரியாக, அதாவது கெடுதலான அமைப்புகளில் தராது அப்படின்னு அர்த்தம். 8வது அதிபதி 12வது வீட்டில் மறைந்திருக்கிறார். 8வது வீட்டின் துர்ப்பலன்களை, கெட்ட பலன்களை தர முடியாத நிலைமையில் இருக்கிறார். ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் என்று அர்த்தம். மறைவு கிரகங்கள் தங்களுடைய ஸ்தான பலத்தை இழந்திருக்கின்றன. உண்மை இந்த பராசர அமைப்புகளில், ஜாதக பலன்களில் இந்த பாரம்பரிய அமைப்புகளில் தான் இருக்குது. கேபி சிஸ்டத்தில் கூட இல்லை சொல்ல முடியாது. இந்த காரக ஆதிபத்திய, இப்போது நான் சொன்ன இந்த ஸ்தான திக்பல அமைப்புகளில் மட்டுமே அதை நீங்கள் உணர முடியும். இந்த மார்க்கில் தான் கிரக பலன்கள் இருக்கே தவிர, அந்த பாவகத்தை குறிகாட்டுவதால், இந்த பாவகத்தை குறிகாட்டுவது வந்து உயர்கணித சார முறைகள்லாம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. யாராக இருந்தாலும் நான் ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா அதுவும் எனக்கு தெரியும். கடைசியாக நான் வந்து ஓடி அழுத்து கலைத்து ஓடி தேடி நான் வந்து நின்ற இடம் இந்த ஜாதக பலன் என்கின்ற இந்த பராசர முறைகளில் நான் வந்து நின்ற இடம் சுபத்துவம் பாவத்துவம். ஆஹா, இந்த கிரகச்சேர்க்கை, இந்த திருக்பலம், இந்த அமைப்புகள் அத்தனையில் தான் இந்த சுபத்துவ பாபத்துவத்தின் அடிப்படையில் தான் பலன்கள் நடக்கின்றன என்பதை நான் புரிந்து கொள்வதற்கு ஒரு 30 ஆச்சு. 30 கொஞ்ச நாள் இல்லை, 30 3 இல்லை. அதற்கு பிறகுதான் தெளிந்த மனநிலைமையில் இதை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற ஒரு ஆசானாக இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் இருக்கிறேனே தவிர, வேறு எந்த வகையிலையும் நீங்கள் உண்மையான பலன்களை இங்கே எந்த முறையிலையும் எடுக்க முடியாது, எந்த முறையிலையும். சரி, நன்றாக புரிகிறது ஐயா. திக்பலம் திருக்பலம் இரண்டும் புரிகிறது, சரியான வார்த்தை. சரி சரி, அப்போ இந்த இடத்துல இப்போ இதை சொல்லியாச்சு. ஆக என்ன கேட்டீங்க, விருசப்பன் ஒருத்தர் சூரியனோட அதை பதில் சொல்லிட்டேன் இல்லையா, சொல்லிட்டேன். இதனை அடுத்து திருக்பலம் என்கின்ற அமைப்பு, இதைத்தான் நான் கொஞ்சம் லேசாக கிரகச்சேர்க்கை அமைப்புகளையும் சேர்த்து திக்பலம் திருக்பலம் இவைகளை சேர்த்து தான். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து நான் வந்து இது யோக தசை, இந்த தசைன்னு தான் சொல்லப்போகிறேன். சூரியன் தன் வீட்டிற்கு கோணத்தில் இருக்கிறார், 8 வீட்டு பலன் செய்ய மாட்டாரா? 3 இருக்கும்போது 8 இருப்பார், என்ன வித்தியாசம் குருஜி? சொல்கிறேம்மா, நல்ல கேள்வி. தன் வீட்டிற்கு கோணத்தில் இருக்கிறார், சுப பலன்களை சுபத்துவ பாபத்துவத்திற்கு ஏற்றார் போல செய்வார். இந்த இடத்துல தான் சுபத்துவ பாபத்துவம் வருது. நல்ல கேள்வி, ரங்கநாயகி எல்லாரும் கைத்தட்டலாம். ஏன்யா 8:12 மறைஞ்சிருக்கிறான்னு மட்டும் சொல்கிறீங்க? ரங்கநாயகி உண்மையிலேயே கைத்தட்டுறேன். சூரியன் தன் வீட்டிற்கு கோணத்தில் இருக்கிறார், 8 வீட்டு பலன் செய்ய மாட்டாரா? 8 இருக்கும்போது 8:8 இருப்பார், என்ன வித்தியாசம்? இதைத்தானமா சுபத்துவம் பாபத்துவம்ன்றேன். 8 12 மறைந்திருக்கிறார், 8 வீட்டின் கோணத்தில் அவர் இருக்கின்ற காரணத்தினால் 8 வீட்டின் சுபபலனாகிய தன்னுடைய வீட்டிற்கு, தன்னுடைய ஊருக்கு, தன்னுடைய நாட்டிற்கு, தன்னுடைய மாநிலத்திற்கு 8:12 சுபத்துவத்தின் அடிப்படையில் உங்களை சூரிய திசையில் நகர்த்தி குருவின் வீட்டில் சுக்கரனுடைய இணைவில் இருப்பதால் நல்ல பலன்களை செய்வார். அவ்வளவுதான், இந்த ஜாதகத்துக்கு மட்டும். இதே சனியோடு சேர்ந்திருந்தார், வேற ஒரு லக்னத்துக்கு வேற மாதிரி இருந்தார், வேற மாதிரியான 8வது அதிபதி, வேற மாதிரியான இந்த ஜாதகத்திற்கு சூரியன் தன்னுடைய தசையில் எப்ப செய்வார். ஒரு கிரகம் எப்போது பலனை தரும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய முக்கியம் இல்லையா? புக்திகளை செய்வாரா? செய்ய மாட்டார். தசாநாதனின் கட்டளைக்கு உட்பட்டவர் புக்திநாதன், செய்ய மாட்டார். தசாநாதன் எதை சொல்லுகிறாரோ அதை செய்ய கடமைப்பட்டவர். இந்த இடத்தில் தன் வீட்டிற்கு கோணத்தில் இருக்கிறார், சூரிய திசையில் அது நல்லா இருக்கும்.
பனிரெண்டாம் வீட்டின் பலன்களையும் எட்டாம் வீட்டின் பலன்களையும் சுபத்துவமாக செய்ய போகிறார். ஏன் சுபத்துவம்? இங்குதான் அந்த சூரியனுடைய பலன். அவர் திருக்பல அமைப்பில் கேட்டார், சுபத்துவத்தின் தன்மைகளை குறைக்கின்றவர் சனி. சரி, இங்கே சனியின் பார்வை எத்தனை திருக்பலத்துக்கு வந்துடுவேனா? சனியின் பார்வை எந்த அளவிற்கு கெடுக்கும்? சனி குருவின் வீட்டில் வளர்வரை சந்திரனோடு நான் சொல்லுகின்ற சூட்சும உழவோடு இருக்கிறார். இந்த திருக்பலத்தை எடுக்கிறவன் தான் மேதை, ஜோதிடர். இந்த திருக்பலத்தில் தான் அத்தனை அமைப்புகளும் இருக்கின்றன. இந்த திருக்பலத்தில் தான் எல்லாமே இருக்கு. இந்த திருக்பலத்தை தான், இந்த செயற்கையைத்தான் நான் சுபத்துவம் பாவத்துவம் என்று சொல்லுகிறேன். இந்த அமைப்புகளை எப்படி இப்போது கேட்டார் விருசப்பன், சனியின் யாரோ ஒருத்தர் கேட்டார், சனியின் பார்வை என்ன? சனி இங்கே குருவின் வீட்டில் இருக்கிறார். அஷ்டமி நவமி திதிக்கு அர்த்த சந்திரனாக வந்துவிட்ட சந்திரனோடு இணைவில் இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுகின்ற கேது என்னை எதிர்காலத்தில் ஜோதிடத்துறையில் நிலைநிறுத்தப் போகின்ற சூட்சுமவள் என்கின்ற சனி கேது இணைவை. எப்படி ஒருத்தர் குரு கேது இணைவு அப்படின்னு சொல்லி கேளையோகம் சொன்னாரோ அந்த மாதிரி இருந்தாலும் ஏதோ கொஞ்சம் ஒரு நாள் படிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்த சொன்னாயா, அது எங்கேயோ பார்க்கும்போதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக தாயா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த சனி கேது இணைவு. ஆக இங்கே சுபரின் வீட்டில் சுபரோடு இணைந்து சூட்சும வலு பெற்றிருக்கின்ற சனி 3, 7, 10 பார்வைகளால் 5, 9, 12 பார்ப்பார். இந்த 3 வீடுகளையும் அவருடைய பார்வை கெடுக்காது. தான் பாயிண்ட். இந்த இடத்துல சனியின் பார்வை சர்வநாசம் என்கின்ற அமைப்பு லக்னாதிபதியின் பார்வை என்கின்ற அமைப்பிற்கு வந்துவிடும். ஆதிபத்திய விசேஷத்தை கொடுக்கும். இந்த இடத்துல சனிக்கு சூரியனின் பார்வை இருக்கே, தகப்பன் கிட மாட்டாயா? தான் பாயிண்ட். சனி குருவின் வீட்டில் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறார். பரிவர்த்தனை கூட செகண்ட் தான், அதெல்லாம் வேண்டாம். நேரடியான ஃபோக்கஸை தான் நீங்கள் பார்க்கணும். நேரடியாக என்ன வர, பரிவர்த்தனை இருக்கிறனால ஒன்றாம் வீட்டு பலன்களை செய்வாரா, ஒன்றாம் வீட்டிலிருந்து செய்வாரா? இல்லை. பரிவர்த்தனை என்பது ஒரு மறைமுகமான பல அமைப்பு. இந்த இடத்துல சரி, இப்போ நேரடியாக திருக்பலத்துக்கு வந்து விடுவோம். அப்போ அந்த திருக்பலம் என்பது என்ன? முதலில் லக்னத்திலிருந்து ஆரம்பிப்போம். இங்கே ஒரு நிலையில் திக்பலம் உள்ள குருவின் பார்வை நல்ல விதமாகவே வலுவாகவே இருக்கும். இங்கே ஒரு நிலையில் எங்கே பலன் மாறும்? ஒருவேளை குரு சூரியன் 28 டிகிரியிலிருந்து குரு 5 டிகிரிக்குள் இருக்கிறார் என்றால் 7 டிகிரிக்குள் குரு அஸ்தமனத்தை அடைந்திருப்பார். அஸ்தமனத்தின் தூரம் குறைய 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 குருவின் பார்வை குறையும். இயல்புதானே, ஒளி ஒரு மாபெரும் ஒளியாகிய சூரியனுக்குள் அமிழ்கிறார் இல்லையா? ஒரு மாபெரும் ஒளியாகிய சூரியனுக்குள் அவர் அமிழ்கிறார் என்கின்ற அமைப்பில் இங்கே எத்தனைக்கெத்தனை அஸ்தமன தோஷம் இருக்கிறது என்பதை பார்த்து, ஒருவேளை அஸ்தமனமே இல்லை, குரு இயல்பாகவே இருக்கிறார், திக்பலத்தோடு இருக்கிறார், நீச்சம் என்கின்ற ஸ்தான பலத்தை இழந்திருந்தாலும் கூட அவருக்கு 10% ஒளியும் திக்பலமும் சேர்ந்து இந்த குரு ஓரளவிற்கு சுபத்துவப்படுத்தக்கூடிய தன்மையில் இருப்பார் என்பதை பார்த்து குரு 5, 7, 9 இடங்களை சுபத்துவப்படுத்துகிறார். இருப்பால் லக்னத்தை சுபத்துவப்படுத்துகிறார். சரி, ஆக இந்த குருவால் ஜாதகரின் 5, 7, 9 பாவகங்கள் வலுவடைகின்றன. 9 பாவகத்தில் ராகு இருக்கக்கூடிய பலவீனம் நீங்குகிறது. ஒவ்வொரு பாவகமாக பார்க்க போனால் தசாபக்தி பலன்கள் தான், ஆனால் ஒவ்வொரு பாவகமாக பார்க்க போனால் திருக்பல அமைப்புகளில் ஒவ்வொன்றாக வருவோம். அடுத்து சந்திரன் இங்கே ராகுவை பார்க்கிறார், சனி இங்கே ராகுவை பார்க்கிறார். இந்த சனியின் பார்வை கெடுக்குமா? ராகுவிற்கு சனி பார்வை இருக்கக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன். ஆயினும் ராகுவை சனி நிஜமாக பார்க்கிறாரா என்று பார்த்தால், இந்த இடத்தில் ஆதிபத்திய பார்வையாக ஆதிபத்திய நன்மை பார்வையாக காரக கெடுதல் பார்வையாக இருக்காது. சனியை ராகுவை சனி பார்க்கக்கூடாது. ஆயினும் இந்த இடத்துல சனி அவருடைய சாந்த பார்வை, இது ஒரு நல்ல உதாரணம் சொல்லுவேன். குடிகாரன் ராத்திரியெல்லாம் குடிச்சு போட்டு கிடந்துட்டு பாரில் கிடந்துட்டு காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு ஆற்றுல கடலில் குளிச்சுட்டு பட்டையை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு போகிற நிலைமையில் இங்கே சனி இருக்கிறார். குருவின் வீட்டில் இருக்கிறார், வளர்பிறை சந்திரனோடு இணைந்திருக்கிறார், கேதுவோடு இணைந்திருக்கிறார். நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும அமைப்புகள் இங்கே வந்து விடுகின்றன. ஆகவே இந்த சனியின் பார்வை 5 இடத்தை பார்த்தாலும் 9 இடத்தை பார்த்தாலும் சூரியனை புதன் சுக்கரனை பார்த்தாலும் இந்த பார்வை சூரியனுக்கு பலவீனத்தை கொடுக்காது. அதற்கு மாறாக இந்த சனி லக்ன 1, 2 இருப்பதால் 1, 2 ராஜயோகர்களான 9, 10 புதனையும் சுக்கரனையும் பார்க்கிறார்.
எட்டு ஒன்பது பத்துக்குடையவரை பார்க்கிறார். நான்கு ஐந்து எட்டு ஒன்பது பத்துக்குடைய இந்த மூவரையும் பார்க்கிறார். இந்த பார்வையின் மூலமாக என்னதான் நடக்கும்? ஜோசிரத்தில் இப்படியே குழப்பமாக சொல்லிட்டு போகிறவங்க தான் நிறைய பேர். இந்த மூவரும் சனியின் பார்வையால் பலவீனம் ஆகவில்லை. சரி, ஓகே. இந்த இடத்துல அப்போ சனியின் பார்வை அப்படி ஒன்றும் கெடுபலன்களை தராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இந்த இடத்துல அப்படியே வாங்க. ராகுவிற்கு யார் பார்வை இருக்கிறது? சனியின் பார்வை, சந்திர பார்வை என்று சொல்லிட்டேன். ஏழுக்குடையவர், இரண்டுக்குடையவர், இரண்டு ஏழுக்குடையவர், ஒன்று இரண்டு ஏழுக்குடையவர்களுடைய பார்வை ராகுவிற்கு கிடைக்கிறது. ஏன் அதை ராகுவை அழுத்தி சொல்கிறேன்? தான் இருக்கும் வீட்டின் அதிபதியைப் போலவும், தன்னோடு இணைந்த கிரகத்தைப் போலவும், தன்னை பார்க்கும் கிரகத்தைப் போலவும் செயல்படுபவர் ராகு. பார்வையின் பலம் என்கின்ற திருக்பலத்தை என்றைக்கு நீங்கள் முழுமையாக உணர்ந்து கொள்கிறீர்களோ அப்போது தான் உங்களுக்கு ஜோசியம் புரியும். பார்வை பலத்தை துல்லியமாக உங்களால் எடுக்க முடியல, என்ன பலன் நடக்கும்? அதில் தான் அந்த சுபத்துவ பாவத்துவம் அடங்கியிருக்கிறது. பார்வை பலத்தை கணிப்பதற்கு பயந்து ஒதுங்குறீங்கன்னா ஜோசியத்துக்குள்ளே வராதிங்க, உங்களுக்கு ஜோசியம் புரியாது. பார்வை, ஏழாம் அதிபதியின் பார்வை, ஒன்று இரண்டாம் அதிபதியின் பார்வை, குடும்ப கலத்தர ஸ்தானாதிபதிகளின் பார்வை, லக்னாதிபதியின் பார்வை, ஒன்று இரண்டு ஏழு, இந்த மூவருடைய பலன்களையும் இந்த இடத்தில் பாக்கியத்தில் குருவின் பார்வையையும் கலந்து, குருவின் பார்வையால் ராகு சுபத்துவோம். இந்த அத்தனை பேருடைய அமைப்புகளையும் ராகு செய்வார். ராகு எப்படி வருவார்? முதல்ல குருவின் பார்வை அவருக்கு இருக்கிறது. இந்த பார்வைகளின் அமைப்புகளில் யாருடைய பார்வையை முதன்மையாக செய்வார், யாருடைய பார்வையை அதிகம் பெற்றிருக்கிறார் என்பது இவர்களுக்கும் ராகுவிற்கும் இருக்கக்கூடிய டிகிரி அளவுகளை பொறுத்தது. இவ்வளோதான், புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி ஜோசியம். ராகு இங்கே 10 டிகிரியில் இருக்கிறார், குரு இங்கே 5 டிகிரியிலே இருக்கிறார்னு வச்சுக்கோங்க. இந்த 5 டிகிரியில் இருக்கிறார், ராகு 6 டிகிரியில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். குரு இவரை 1 டிகிரி நெருக்கத்திற்குள் பார்ப்பார் இல்லையா? குருவின் முழுமையான அமைப்புகளை ராகு இங்கே பெறுவார். குருவின் பார்வையால் குருவின் பலன்களை செய்யக்கூடியவராக ஆகிறார் ராகு. பருவத்தில் குழந்தைகளை கொடுப்பார், தனத்தை கொடுப்பார், 3-12 வீடுகளுடைய அத்தனை ஆதிபத்திய தன்மைகளையும் கொடுப்பார். இங்கே குரு யாராக செயல்படுவார்? 1, 2, 3, 12, 7, 9 இதுதாங்க ராகு என்ன செய்வார்னு சொல்கிறது பெரிய விஷயம். இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சான்ஸே இல்லைங்க. ஆட்சி தூக்கிப்பட்டு போயா அப்படின்ட்டு போய்கிட்டே இருக்கலாம். ஒரு ஜாதகத்தை பலன் சொல்வதற்கு மேக்ஸிமம் 10 நிமிஷம் முழுக்க சொல்லி முடிச்சிடலாம். எதிர்காலம் சொல்ல வேண்டாம், கடந்த காலத்தை துல்லியமாக சொல்லி அசத்தலாம். இந்தந்த தசாபக்திகளில் உங்களுக்கு நல்லா இல்லை, இந்தந்த தசாபக்திகளில் இந்த ஆதிபத்தியங்கள், இந்த காரகத்துவங்கள் உங்களுக்கு செயல்பட்டன, அவ்வளோதானே. இதைத்தானே ஜோசியம் சொல்லுது. இந்த இடத்தில் ராகுவிற்கு கிடைக்கக்கூடிய தொடர்புகள் என்ன? 3-12 கூடிய குரு இங்கே பார்க்கிறார். 3-12 ஆதிபத்திய அமைப்புகள் இங்கே செயல்படுகின்றன. சனியின் டிகிரிக்கேற்ப 1-2 கூடியவர்கள் அப்படியே செயல்படுகிறார்கள். 7 இவருடைய டிகிரிக்கு ஏற்ப ஏழாம் அதிபதி. ஆக 12, 1, 2, 3, 7 இந்த இத்தனை பாவக அதிபதிகளுடைய பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் அதனை 9 இடத்தின் வழியாக இருந்து கூடவே 6 பாவகத்தின் பா கேட்குறவங்களுக்கு தலை சுத்தம். ஆனால் ஜோசியம் அதுதான், ஆனால் அதுதான் ஜோசியம். ராகுதசையில் இதெல்லாம் நடக்கும். ஆனால் இங்கே நான் ராகுதசையை போடலை, இவருக்கு ராகுதசை வரலை. ராகுதசை வர்றவர் ஒருத்தருக்கு இப்படி தான் நடக்கும். ராகு 9 இடத்திலிருந்து 9 இடத்தை கெடுத்து, கோணத்தை கெடுத்து, பாக்கியத்தை கெடுத்து, தந்தையை கெடுத்து, அது எப்படி கெடுத்து? தந்தையை விரயம் செய்து, தந்தையால் விரயத்தை கொடுத்து, விரயாதிபதியின் பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால் தந்தையால் விரயங்களை கொடுத்து, தந்தையை விரயமாக்கி, இவ்வளோதான். இதுதான் ஆதிபத்தியம். 6 பாவகம், 9 பாவகம் இரண்டிற்கும் அவர் ராகு. 9 பாவகத்தில் இருப்பதால் 9 பாவகத்தையே கெடுப்பார். குருவின் பார்வை ஒரு நிலையில் சுபத்துவமாகிறது. தந்தையை கெடுப்பாரா அப்படின்னா, தந்தையை கெடுப்பார் அப்படின்றதுக்கு தந்தையை உயிரிழக்க வைப்பாரா, அல்லது தந்தையை ஆஸ்பத்திரியில் படுக்க வைப்பாரா, தந்தையை விட்டு பிரிய வைப்பாரா? சரி, இந்த இடத்துல என்ன நடக்கும்? இந்த இடத்துல சிம்மம் வலுத்திருக்கிறது. சிம்மாதிபதி சுபத்துவமாக இருக்கிறார், தந்தையை இழக்க மாட்டார், தந்தை உயிரோடு இருப்பார். ராகு திசையில் தான், இப்போ இந்த ராகு திசைக்கு போட்டு குழப்பிக்க வேண்டாம், நம்ம போட்டுக்கிட்டு இருக்கிறது சனி புதன் திசை. இந்த இடத்தில் ராகு தந்தையை கெடுக்க மாட்டார் இந்த ஜாதக அடிப்படையில். ஏன் ராகு திசை வரல?
ராகுதசை வந்தால் தான் நடக்கும். புக்திகளில் மறுபடியும் பழைய குருடி கதவை திரடின்னு போரடிக்கின்ற வார்த்தை. தசாநாதனுக்கு புத்திநாதன் அடிமை, தசாநாதன் தான் எஜமானன். ஆக ராகு இந்த இடத்தில் புக்திகளில் தசாநாதனுக்கு உள்பட்டு 12, 1, 2, 3, 9, 6, 7 ஆகிய பாவகங்களை டிகிரிக்கு ஏற்றாற்போல, யார் இங்கே நெருங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்றால் போல செயல்படுவார் அப்படிங்கிறது இந்த இடத்துல ராகுவுடைய கணிப்பு. சரி, அப்படியே இங்கே செவ்வாய்க்கு வந்துடுவோம். இங்கே செவ்வாய்க்கு எந்த விதமான பார்வை அமைப்புகளும் இல்லை. செவ்வாயை யார் பார்க்குறா? சனி பார்க்கல, குரு பார்க்கல. சரி, இந்த இடத்துல செவ்வாய் என்ன பலன்களை, எப்படிப்பட்ட பலன்களை செய்வார்? திக்பலத்தை சொல்லிட்டேன். திருக்பலம் என்கின்ற அமைப்பு அவருக்கு கிடைக்கவே இல்லை. குருவின் பார்வையிலும் அவர் இல்லை. ஐயா, அந்த இடத்துல டிகிரி டிகிரின்னு கொண்டு வந்துட வேண்டாம், நேச்சுரலான அமைப்புகளுக்கு வந்துடுறேன். இந்த இடத்துல என்ன, இந்த ஜாதகருக்கு செவ்வாய் நல்லவைகளை செய்வாரா தீயவைகளை செய்வாரா? ஒன்று மட்டும், அல்லது கலந்து செய்தால் எத்தனை சதவிகிதம்? குழப்பமாக பதில் சொல்லக்கூடாது, போடுங்க. தசை வரல, புக்திகளில் தான் சொல்கிறேன். புக்திகளில் 59% நல்லது செய்வார் அதிதேவன். ஆ சாரி, கரெக்டு தான். ஒரு 60% நல்லதான். உடலை கெடுத்து தைரியம் கொடுப்பார், ஓகே நல்லது தான். பெரிய நல்லதுகளை செய்ய மாட்டார், ஆனால் கெடுக்கவும் மாட்டார். எம்சி மங்கை கரெக்ட். மணிமா நல்ல பலன் கிடைக்கும், பரவாயில்ல, கெட்ட பலனை செய்ய மாட்டார். கரெக்ட் கரெக்ட். நல்லதே செய்வார், முழுவதும் நல்லதே நடக்கும், நன்மைகளை அதிகம் செய்வார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரோஹித் சாய், காரக நன்மைகள் ஆதிபத்திய தீமைகள். காரக நன்மைகள் செவ்வாயால் நான் கண்டிப்பாக உண்டு, ஆதிபத்திய தீமைகள். 11 ஆதிபத்தியம் பாதக ஆதிபத்தியம் இந்த இடத்துல அவருக்கு. 4 ஆதிபத்தியம் ஆதிபத்திய தீமைகளை செய்வார். 4 விட்டே பார்த்தா இதுவும் சரியான வார்த்தை தான், காரக நன்மைகள்ன்றது சரியான வார்த்தை. ரோஹித் சாய் சரியான பதில். தொழில் நல்ல பலன் கிடைக்கும், சரி நல்ல பலன், பரவாயில்ல பரவாயில்ல. ஒன்று தப்பு பண்ணாலும் மற்றதெல்லாம் கொஞ்சம் எந்திரிச்சிக்கிறீங்க. திட்டினா தான் உங்களுக்கு ரோசம் வருது எல்லாருக்கும். செவ்வாய் நன்மையை செய்வார். பாலமுருகன் சிவகங்கை, ஓகே கரெக்டு. லக்னத்தில் குரு அமர்ந்து லக்னாதிபதி சூட்சமோலு பெற்று செவ்வாய் இயல்பாக இருக்கிறார், நல்லது செய்வார். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். பிஸ்னஸ் லாஸ் ஃபார் சுக்ரன் 12th ஹவுஸ். நான் கேட்டது செவ்வாயே, நீங்கள் சொல்கிறது சுக்கரனை, என்னத்தை போங்க. ஓ, பிஸ்னஸ் லாஸ், செவ்வாய் பிஸ்னஸ் லாஸு சுக்கரன் 12th இருக்கிறதுனாலன்றீங்களா? அந்தளவுக்கு லாட்ரல் திங்கில் போகண்டாம். 10th இடத்து செவ்வாய் யோகம் செய்வார், 10th இடத்து செய்வார். திக்பலம், இந்த திக்பலத்தை நீங்கள் கணிக்கணும் கணிக்கணும் கணிக்கணுன்றதுக்காகத்தான் இத்தனை கேள்வியும் கேட்குறேன். மாறவே மாறாதீங்க. செவ்வாய் திசையிலேயே நல்ல பலன்கள் இருக்கும், ஏன்னா அவருடைய 4 கேந்திராதிபதியாகி கேந்திரத்தை பார்க்கிறார், கேந்திரத்தில் இருக்கிறார். பாவர்கள் கேந்திரத்தில் இருப்பது நல்லது. கேந்திரத்தில் அவர் திக்பலம், திக்பலம்ன்றது ஒரு பெரிய, யார் புரிஞ்சுக்கிறீங்க? ஜெயபிரகாஷ் யூகே, 80% 20% தீமை, நல்லது கரெக்ட். 50% சுக்கரன் வீட்டில் திக்பலம், கரெக்ட். நந்தகோபால், சுபத்துவம் அடைந்த செவ்வாய் தன் வீட்டை தானே பார்த்து வலுப்படுத்துவார் ஆதிபத்திய ரீதியாக. இந்த இடத்துல அதுதான் ஆதிபத்திய ரீதியாக அப்படி சொல்ல எடுக்க வேண்டாம். இந்த 4 இடத்தை அவர் கெடுக்கத்தான் செய்வார், பாதி கெடுதல் கண்டிப்பாக இருக்கும். பாவர் தன்னுடைய வீட்டை பார்ப்பதன் காரணத்தினால் கெடுதல்கள் இருக்கும், அதான் உண்மை. ஆனால் சந்திரன் இங்கே சனியோடு சேர்ந்தாலும் வளர்புரை சந்திரனுடைய அமைப்புகள் இருக்கிறாரு. சந்திரன் திக்பலத்தை நெருங்கி இருக்கிறார். ஆகவே தாய் கெடாது, வீடு வாகனம் கெடத்தான் செய்யும். ஆதிபத்திய கெடுதல் தான். திக்பலம், சுபத்துவம் அடைந்த கெடுதல் இல்லையா, நாளின் பலன், நல்லது செய்வார். குருவே நிலம் வாங்குவார் தொழில் மூலம், கரெக்ட். 4 பேரனுக்கு அதிபதி திக்பலத்திலிருந்து நல்லது செய்வார். போகிறோம் போகிறோம். 60% பலன், பரவாயில்ல, திருப்தியாக கொடுத்தீங்க. சரி, அப்போ இங்கே செவ்வாயை புரிஞ்சுக்கிட்டீங்க, செவ்வாய் திசை வரலன்னா கூட. ஆக செவ்வாய்க்கு திருக்பல அமைப்புகளே இல்லை, ஆயினும் திக்பல அமைப்புகளும் சுபத்துவ அமைப்புகளும் அவருக்கு போதும். அதனை எடுத்து வந்துட்டோம்னா சுக்கரன், இந்த இடத்துல சுக்கரனை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன். பாவத் பாவக ரீதியாக இங்கே நான் 5-8 மறைகிறார், 10-3 மறைகிறார். இந்த 5-10 அவருக்கு 3-8 அவருக்கு மறைவு ஸ்தானங்கள் தான். அதே நேரத்தில் பாவத் பாவகம் வேறு என்பது, நேரடியான மறைவு என்பது வேறு. 12 இடத்தில் அவருக்கு மறைவு கிடையாது. பாவக ரீதியாக, பாவத் பாவக ரீதியாக அவர் மறைந்திருக்கிறார் என்பதால் இந்த வீடுகளின் பலன்களை அவர் தர முடியாத நிலைமையில் இருக்கிறார். என்ன இருந்தாலும் சனியின் பார்வை, இந்த சனியின் பார்வை அவரை கெடுக்காதே தவிர இந்த இடத்துல அவரை செயல்பட முடியாத நிலைமைகளில் தான் இங்கே சுக்கரன் வைக்கும். இந்த இடத்துல என்ன பண்ணுவார், 6 இடத்தை, இந்த இடத்துல ஒரு மிக மிக நுணுக்கமான ஒன்றை கவனித்தீர்களே ஆனால், 6 பாவகம் வலுப்பெறுகிறது, 6 பாவகம் வலுப்பெறக்கூடாது, 6 பாவகம் வலுப்பெறக்கூடாது. 6 பாவகாதிபதியுடைய புதன் தசை, 6 பாவகம் வலுப்பெற்றால் என்ன நடக்கும், நீங்கள் அடிமையாகவே இருப்பீர்கள், உங்களுக்கு வேலை செய்ய பிடிக்கும், தொழில் செய்ய பிடிக்காது. 6 பாவகம் வலுப்பெறக்கூடாது. 6 பாவகம் ஒரு கடனில் உங்களை கட்டி போடும்,
ஒரு நிலையில் ஆறாம் பாவகத்துடைய தீமைகள் என்ன? ஒரு வேலையில் இருக்கிறீங்க, 100,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம், 60,000 ரூபாய் இஎம்ஐ கட்டி வீடு வாங்கி விட்டீர்கள், 60,000 ரூபாய்க்கு இஎம்ஐ கட்டுறீங்க, 40,000 ரூபாயில் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க, இந்த 100,000 ரூபாய் சம்பளத்தில் நிம்மதியாக போய்கொண்டு இருக்கிறது. ஒரு நிலையில் இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலை, இந்த வேலை பிடிக்கலை அப்படின்றது வந்துட்ட போது இந்த வேலையிலிருந்து வெளியே வந்து விடலாமா, இந்த வேலையிலிருந்து வெளியே போயிடலாமா அப்படிங்கிறத நீங்கள் நினச்சி வேலையை விட்டு வெளியே போக முடியாது. ஏனென்றால் இந்த ஆறாம் பாவக கடன் உங்களை உங்கள் வேலையை கட்டுப்படுத்தும், நீங்கள் அடிமையாகவே இருப்பீர்கள். இந்த கடன் இல்லை என்றால் வேலையை தைரியமாக விட்டுவிட்டு வேறொரு வேலைக்கு போவீர்கள். இந்த கடன் உங்களை கட்டுப்படுத்துகின்ற காரணத்தினால் உங்களுடைய முயற்சிகளுக்கு அப்படியே ஒரு ஒரு விதமான நெகட்டிவான தன்மைகளை கொடுத்து உங்களை அடிமையாகவே வச்சிருக்க வேண்டியது அந்த ஆறாம் பாவகத்துடைய தீய பலன். ஆறாம் பாவகம் வேலைக்காரன், கடன் நோய் எதிர்ப்பு. 30,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஆறாம் பாவகம் வேலை செய்யலை, 10ஆம் பாவகம் வேலை செய்யுது, வேலையை தைரியமாக விட்டு ஒரு தொழில் பண்ணி 3,00,000 ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஆறாம் பாவகத்துடைய தீய பலன் உங்களை அடிமையாகவே வைத்திருப்பது. வேலை செய்து அந்த வேலையை விட்டு வெளியே போக முடியாமல் அதற்கான தைரியத்தை கொடுக்காமல், அதற்கான தைரிய அமைப்புகளை கொடுக்காமல் அப்படியே அந்த ஆறாம் பாவகத்தின் அமைப்புகளை அப்படியே செயல்படுத்தி உங்களை அடிமையாக வைத்திருப்பது, இது போன்ற ஆறாம் பாவக சுமத்துவம். இது புதன் தசையில் நடக்கும். கடனை வாங்குவீர்கள், கடனால் துயரம் படுவீர்கள். சுக்கரனுடைய பார்வை, சுக்கரனுடைய சுப பார்வை, ஜீவன அமைப்புகள் 5-12 குடையவருடைய பார்வை, வீட்டின் காரகனின் பார்வை, வாகன காரகனின் பார்வை. வீடு வாங்குகிறீர்கள், புதந்த செயல வீடு வாங்கி கடனாளி ஆகிறீர்கள், இந்த கடனால் தொல்லைகளை அனுபவிக்கிறீர்கள். கடனால் என்னையா தொல்லை? ஒருவேளை வேலை போயிடுச்சுன்னா மனசுக்குள்ளே ஊற்றிக்கிட்டே இருக்குமே, 15 வருஷம் கடன் அடைச்சிட முடியுமா? இடையில வேலை போயிடுச்சுன்னா திருப்பி இந்த 60,000 இஎம்ஐ எங்கே போய் கட்டுறது? 3 மாதம் வரைக்கும் வேலை இல்லாமல் இருந்தால் தாக்கு பிடிக்கலாம், 4வது மாதம் வரைக்கும் வேலையே இல்லை என்ன பண்ணுறது? 4 மாதம் வரைக்கும் வேலை இல்லைனா என்ன பண்ண முடியும்? இது போன்ற ஒரு எண்ணங்களை தடுக்க தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா இந்த ஆறாம் பாவக அமைப்பு இல்லையா? ஆக இதுபோல உங்களை அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய அமைப்புகள் ஆறாம் பாவக தொடர்பில் இருக்கும். புதன் தசையில், புதன் தசை வரைக்குமே 37 வயசு வரைக்குமே இங்கே வந்துட்டு நான் தொழில் பண்ணலாமான்னு கேட்பாங்க, பண்ணாதையான்னு வேணாம். அதுலேயும் குறிப்பாக புதன் தசையுடைய முதல் 8.5 வருஷம், 29 வயசு வரைக்கும் சர்வநிச்சயமாக தொழில் பண்ணாதீர்கள்னுவே. 29 வயசு வரைக்கும் கடனால் உங்களுக்கு அத்தனை அமைப்புகளையும் கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய அடிமை அமைப்புகளை தொழில் செய்ய முடியாத அளவிற்கு இங்கே புதன் அவரை செய்வார். ஆறாம் பாவகம் இந்த இடத்துல சுபத்துவம் அடைகிறது. எத்தனை பேருக்கு புரியும் இப்போ நான் சொல்கிறது? ஹைலி அமைப்புகள், உங்கள் ஆசானை பற்றி நீங்கள் சர்வநிச்சயமாக பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். ஆறாம் பாவகத்தை பற்றியும் ராகுவை பற்றியும் 8ஆம் பாவகத்தை பற்றியும் மிக துல்லிய நிலைகளை உணர்ந்தவன் நான். பரம்பொருள் என்னுடைய சிறிய அறிவிற்கு ஏதோ ஒரு வகையில் சொல்லிக் கொடுத்தது. இன்றைக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு யூடியூப்பில் சொல்லிக் கொடுக்குறவங்களாக இருக்கட்டும், 90% பேர் என்ன காப்பி அடிச்சு தான் சொல்கிறாங்க. இதில் எனக்கு ஒன்றும் பெரியது சொல்லிக்கிறதுல வெக்கமே இல்லை, யாராக இருந்தாலும் பரவாயில்ல. அத்தனை அமைப்புகளையும் ஒரு நிலையில், எல்லோருக்குமே ஒரு நிலையில் நான் ஆசானாகவே இருப்பேன். இந்த ஆறாம் பாவகத்தின் இந்த நுண்ணிய நிலைமைகள் உங்களுக்கு சர்வநிச்சயமாக புரிய வேண்டும். இந்த ஆறாம் பாவகத்தின் நுண்ணிய நிலைமைகள் உங்களுக்கு சர்வநிச்சயமாக புரிய வேண்டும். இந்த இடத்தில் ஆறுக்குடையவன் ஆறாம் இடத்தை பார்க்கிறார், சுபர் ஆறாம் இடத்தை பார்க்கிறார், ஆறாம் இடத்தில் சுபர், சுபர் இன்னொரு சுபரின் வீட்டிலிருந்து பார்க்கிறார், 1ஆம் அதிபதியுடைய நல்ல வேலையாக 1ஆம் அதிபதியுடைய பார்வையை வாங்கி பார்க்கிறார். ஆறாம் பாவகம் 37 வயசுக்குள்ள நீண்டகால கடன் வந்துவிடும். என்ன கடன் வரும்? சுக்கரனுடைய வாகன கடன் வரும், சுக்கரனுடைய வீட்டு கடன் வரும். புரியுதா எப்படி ஆதிபத்திய காரக ரீதிகளை சொல்லித்தருகிறேன் என்பது? புரிகிறதா? மறுபடியும் ஒரு நிமிஷம்தான் டைம். 10ஆம் பாவகத்தை விட 6ஆம் பாவகம் வலுத்திருக்கிறது. குருவே மணிமாறன் கரெக்டு, புதன் விளக்கம் அருமையாக உள்ளது, கரெக்டு. ஐயா எனக்கு மகர லக்னம் புதன் 6இல், புதன் தசை வந்தவுடன் சிறு சிறு நோய்கள் வந்தன, ஆனால் கடன் வந்தது, ஆனால் ஜோதிடம் கற்றுக்கொண்டிருக்கிறேன் 6 வாரமாக. அதுதானங்க சொல்கிறேன் ஞானவேல். ஆமாம், காரக அமைப்புகளின் அடிப்படையில் ஜோதிடம் வருகிறது. ஜோதிடம் இந்த வீடு தானே? இந்த வீடு வானவியல் வீடு, இந்த வீடு கணித வீடு, இந்த வீடு ஆடிட்டர் வீடு, இந்த வீடு ஜோசியர் வீடு, இந்த வீடு ஞானவான் வீடு, சாஸ்திர அறிவுகள் கிடைக்கக்கூடிய வீடு இல்லையா? அதைத்தானேங்க காரக ஆதிபத்தியம்னு சொல்லி கொடுக்குறேன். வானவியல் மேதைக்கும் ஜோதிடனுக்கும் என்ன வித்தியாசம்? ஞான வீடு வலுத்திருந்தால் ஜோதிடன், வானவியல் வீடு இங்கே கன்னி வலுக்கலை, இதுதானே வலுக்குதே.
இந்த இடத்துல புதன் இருந்து இந்த இடத்துல ராகு இருக்கிறவன் எல்லாருக்குமே ஜோசியம் வரும். மிதுன வீடு சந்திரகேந்திரத்தில் புதன், அடுத்த பாயிண்ட்டுக்கு வந்துடுவேன். நான் இந்த மூன்று பேருமே சந்திரகேந்திரத்தில் இருக்கிறார்கள். சூரியன் புதன் சுக்கரன் சந்திரகேந்திரத்தில் இருக்கிறாங்க. சந்திரகேந்திரத்தில் இருக்கக்கூடிய புதனுக்கு இந்த இடத்துல ஜோசியம் நல்லா வரும், அபாரமாக ஜோதிடம் வரும். காரக நன்மை, கடன் வாங்கி ஜோசியம் படிப்பீங்க, ஜோதிடம் நல்லா வரும். அவ்வளோதானே, புரிஞ்சுக்கிறீங்களே, நல்லா புரிஞ்சுக்கிறீங்களே. சூரியன் புதன் சுக்கரனுக்கு வீடு கொடுத்தவன் நீச்சம், உண்மை அப்படி எடுக்கணும், உண்மைதானே. நீச்சம் நேரடியாக நீச்சம் என்பது ஒரு நிலையில் சுத்தமாக தசையை பலவீனப்படுத்தக்கூடிய அமைப்பு. ஆனால் அதில் கொஞ்சம் திக்பலம், திக்பலம் ஆறாம் பாவகம், ஆறாம் பாவக அமைப்பு. ஆறாம் பாவகம் சுபத்துவமடைகளதால் மாத சம்பளம் ரிட்டையர் ஆகும் வரை வாங்குவோர் என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஐயா ஆமா. இது ஆறு கேதுல என்ன நடக்கும், சுக்கரன்ல என்ன நடக்கும், ஆறாம் பாவகம் வலிமை அடைஞ்சிருக்குது. பத்தாம் பாவகாதிபதி பன்னெண்டில் மறைவு. பத்தாம் பாவகத்தில் செவ்வாய் இருக்கின்ற ஒரே காரணம், ஆயினும் இந்த இடத்துல செவ்வாய் திக்பலமாக இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆறாம் பாவகம் வலிமை அடைஞ்சால் ரிஸ்க் எடுக்க விரும்பாதவர், வேலையெல்லாம் வேலையிலேயே பண்ணிக்கிட்டு இருந்தா போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வேலையே. ராசிக்கு பத்தாம் இடத்திலையும் சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறார்கள் என்பதையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ராசிக்கு பத்தாம் இடத்தில் புதன் இங்கே சுபமாக இருப்பதால், ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் ஒரு நிலையில் ராசிக்கு திக்பலம் கிடையாது, லக்னத்திற்கு மட்டுமே திக்பலம். ராசிக்கு பத்தாம் இடத்தில் சூரியன் இருப்பதாலும் சிம்மம் ஒரு வகையில் கெடாமல் இருப்பதாலும் இவர் வேலையில் கொஞ்சம் சூப்பர்வைசர் மேனேஜராக இருப்பார். வேலையில் பத்தாம் இடத்தில் அதிகார கிரகம், இந்த ஜாதகர் அதிகாரம் செய்யக்கூடியவர், என்னது பெஞ்சு டேபிள் டேபிள் இது தொடக்கிறவர் கிடையாது, ஓஏ கிடையாது, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் கிடையாது. இவர் கொஞ்சம் ஒரு நிலையில் மற்றவர்களை வேலை வாங்கக்கூடிய தகுதி படைத்தவராகவே இருப்பார் என்பதுதான் உண்மை. ஆகவே